அனைவருக்கும் வணக்கம். திருப்பள்ளி எழுச்சி பாடல்களின் முன்னோடியாக விளங்கும் தொண்டரடி பொடியாழ்வார் பற்றிய ஒரு சிறப்பு பதிவு. தொண்டரடி பொடியாழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவர். ஆழ்வார்களின் வரிசை கிரமத்தில் பார்க்கும் பொழுது 10வதாக வரும் இவருக்கு விப்ரநாராயணன் என்பது பெயராகும். திருவரங்கத்திலேயே வாழ்ந்திருந்து அத்தலை இறைவனாகிய அரங்கநாதனுக்கு பாமாலை மற்றும் பூமாலை சாற்றும் சேவையை தன் வாழ்நாள் முழுவதும் சிரமேற்கொண்டு செய்து வந்தார். ஆழ்வார்களுடைய வசனங்கள் 4000 பிரபந்தம் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த பிரபந்தம் ஓதப்படும் 108 வைணவ கோவில்களும் திவ்ய தேசம் என்று சிறப்பாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவரது படைப்புகளில் திருப்பள்ளி எழுச்சி 10 பாசுரங்களை கொண்டதாகவும் திருமாலை 40 பாசுரங்கள் கொண்டதாகவும் அமைக்க பெற்றுள்ளது. இவை இரண்டும் 4000 பிரபந்தத்தில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. தென்னிந்திய விஷ்ணு கோயில்களில் தொண்டரடி பொடியாழ்வாருடைய படங்களும் பண்டிகைகளும் ஏராளமாக கொண்டாடப்படுகின்றன. பொதுவாக வசந்த திருவிழாவின் பொழுது ஸ்ரீரங்கத்திலே அவர் பராமரித்ததாக நம்பப்படும் தோட்டத்தில் 9 நாட்கள் தொண்டரடி பொடியாழ்வார் மற்றும் பிற ஆழ்வாரின் வசனங்கள் தினசரி வழிபாட்டில் ஒரு பகுதியாகவே கருதப்பட்டு ஓதப்பட்டும் வருகின்றன. திருப்பள்ளி எழுச்சியும் திருமாலை என்ற 2 நூல்களும் சிறப்பாக இவரால் அரங்கேற்றப்பட்டுள்ளன. தொண்டரடி பொடியாழ்வார் சோழ நாட்டில் திருமண்டங்குடி என்கிற ஊரிலே மார்கழி மாதத்தில் கிருஷ்ண சதுர்த்தி அன்று கேட்டை நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமையன்று பிறந்தார். இவருடைய தந்தை குடுமி சோழிய பிராமணர் வகுப்பை சார்ந்தவர். இவர்களுடைய பிரிவினர் கடவுள் விஷ்ணுவையே புகழ்ந்து பாடுவதை தங்கள் தொழிலாகவே வைத்திருப்பதால் இவர்கள் விப்ர மக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். தொண்டரடி பொடியாழ்வார் பிறந்த 12வது நாளில் விப்ரநாராயணன் என்கிற பெயர் அவருக்கு வைக்கப்பட்டது. சிறு வயதிலிருந்தே ஸ்ரீ விஷ்ணுவை நோக்கிய பக்தி அவருக்கு சொல்லித்தரப்பட்டது. அவர் நன்கு பக்தியுடனும் ஆளுமையுடனும் வளர்ந்தார். அவர் வயது முதிர்ந்த நபர்களையும் அவருக்கு இளையவர்களையும் ஒரே மாதிரியாக கருதி சரியான மரியாதை கொடுப்பவராக இருக்கிறார் என்பது அவருடைய கூடுதல் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்து புராணத்தின்படி தேவதேவி என்ற சோழ நாட்டு கன்னிகையின் பால் இவர் விருப்பம் கொண்டு தன்னையே மறந்து அவர் பின்னாலேயே சென்று விட்டாராம். கணிகையால் தன்னுடைய செல்வம் அனைத்தையும் இழந்த இவருக்காக அரங்கன் தன்னுடைய கோவில் வட்டிலை கொடுத்து அவருக்கு உதவி செய்திருக்கிறார். ஆனால் காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது கோவிலிலே வட்டில் இல்லை என்று அந்த வட்டில் இவர் சென்ற கணிகையரின் வீட்டிலே கண்டெடுக்கப்பட்டு இவர் மேல் களவாடிய பழி சுமத்தப்பட்டது. அரசர் முன் இவரை எடுத்துச் சென்றனர். முடிவில் அரங்கனால் இந்த உலகிற்கு உண்மை அறிவிக்கப்பட்டதோடு இவரையும் அரங்கன் ஆட்கொண்டார். மீண்டு வந்த இவர் தன்னுடைய இறுதி காலம் வரை அரங்கனுக்கே அடிமை பூண்டார். அரங்கன் அவருக்கு பணம் தேவைப்பட்ட போது அவரை மீட்டு வந்து தங்கத்தை பொழிந்தார் என்பதால் அரங்கநாத சுவாமி கோயிலின் அதிபதியான அரங்கநாதரின் தீவிர பக்தியானார். திருவரங்கத்தில் ஒரு பெரிய நந்தவனம் அமைத்து அங்கே அழகான மற்றும் மனம் கொண்ட மலர்களை வளர்த்தார். விஷ்ணுவின் அனைத்து பக்தர்களையும் வழிபட்டு அவர்களுடைய காலடியிலே காணப்படக்கூடிய மண் துகள்களை, அதாவது சின்ன சின்ன தூசியா இருக்கக்கூடியது கூட, தன்னுடைய தலையிலே வைத்து கொண்டு அரங்கநாதரை புகழ்ந்து பாடல்களை பாடினாராம். அப்பொழுதிலிருந்துதான் அவருக்கு தொண்டர் அடி பொடியாழ்வார் என்ற பெயர் அழைக்கப்பட்டது. அதாவது தொண்டர்கள் நடந்து வரக்கூடிய அவர்களுடைய காலடி படக்கூடிய தூசுக்களை கூட தன்னுடைய சிரமேற்கொண்டு பாடியதாலே அவருக்கு தொண்டரடி பொடியாழ்வார் என்ற பெயர் வந்தது என்று சொல்கிறார்கள். தான் என்னும் ஆணவத்தை தவிர்க்கும் பொருட்டு தன்னை சிறுமைப்படுத்தி கொள்வது ஞானிகளினுடைய இயற்கையான ஒரு வழக்கம். பரமனுக்கு அடிமை என்பதினும் அவன் தம் உத்தம அடியார்களுக்கு அடிமை என்பதை பெரிதாக கருதுவது வைணவ மரபு. அதனாலேயே அரங்கனுடைய தொண்டர்களின் அடியாகிய திருவடியின் தூசி என்னும் பொருள்பட தொண்டர் அடிப்பொடி என்று அரங்கனின் பக்தியில் ஆழ்ந்து போனவர்களை ஆழ்வார் என்று அழைப்பதற்கு இணங்க இரண்டையும் சேர்த்து தொண்டரடி பொடியாழ்வார் என்று சிறப்பாக இவர் அழைக்கப்படுகிறார். 45 பாசுரங்களை உள்ளடக்கிய இந்த திருமாலை மற்றும் 10 பாசுரங்களை உள்ளடக்கிய திருப்பள்ளி எழுச்சி, இந்த இரண்டும் சிறப்பு வாய்ந்த படைப்புகளாக கருதப்படுகின்றன. திருப்பள்ளி எழுச்சியின் பாசுரங்கள் ரங்கநாதரை துயில் எழுப்புவதாக பாடப்பட்டுள்ளன. அவரது பாசுரங்கள் அனைத்தும் திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலின் பிரதான தெய்வமான அரங்கநாதரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கும். தொண்டரடி பொடியாழ்வார் தனது காலத்தில் நிலவிய சாதி முறைமையை கடுமையாக எதிர்ப்பார். விஷ்ணுவை அடைய இறுதி வழி அவருக்கும் அவருடைய பக்தர்களுக்கும் சேவை செய்வது என்று தான் மட்டும் கருதாமல் மற்றவர்களுக்கும் அதை கற்பித்தார்.
அரங்கநாதன் கிருஷ்ணை தவிர வேறு யாரும் அல்ல, அது கிருஷ்ண பெருமானே தான், ஆகையினாலே நான் அவரை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்று உறுதியாக நம்பிக்கை கொண்டிருந்தார். தனது 38வது பாசுரத்தில் விஷ்ணுவின் பக்தர்கள் தங்கள் உடலை பூமியில் விட்டுவிட்டு ஆனால் அவர்களுடைய ஆன்மாவை கடவுளுடன் இணைத்தனர் என்று அழகாக பதிவு செய்திருக்கிறார். பச்சை மாமலை போல் மேனி என்று தொடங்கும் அவருடைய பாசுரம் மிகவும் பிரபலமான ஒரு பாசுரம். பொதுவாக அனைத்து விஷ்ணு கோவில்களிலும் அன்றாட வழிபாட்டிலும் சரி பண்டிகைகளிலும் சரி இந்த பச்சை மாமலை போல் மேனி என்கிற பாசுரம் மிக சிறப்பானதாக கருதப்பட்டு தொடர்ந்து பாடப்பட்டு வருகிறது. திருப்பள்ளி எழுச்சியின் பாசுரங்கள் முதன் முதலில் திருவரங்கம் கோவிலில் பாடப்பட்டன. இந்த ஆழ்வார் பாடிய திருப்பள்ளி எழுச்சி ஓதப்படும் அதிகாலையில் அரங்கநாதரை எழுந்திருப்பதை காண பூமித்தாயி மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு வருவார்களாம். தொண்டரடி பொடியாழ்வார் தமிழில் இயற்றிய இந்த அரங்கநாதன் மீது பாடிய திருப்பள்ளி எழுச்சியே பள்ளி எழுச்சி வகை படைப்புகளுக்கு முன்னோடியாக திகழ்கிறது. மார்கழியில் மட்டும் திருமாலை உட்பட அனைத்து வைணவ ஆலயங்களிலும் தொண்டரடி பொடியாழ்வார் தமிழில் இயற்றிய இந்த அரங்கநாதன் மீது பாடப்பட்ட திருப்பள்ளி எழுச்சியே சிறப்பாக பாடப்பட்டு வருகிறது. இந்த நூலுக்கான சிறப்பு என்று சொல்லலாம். திருமாலை அறியாதார் திருமாலையே அறியார் என்னும் வழக்கு இவரின் படைப்புகளுள் ஒன்றான திருமாலையின் உயர்வை செப்புகிறது. இதன் பொருள் என்னவெனில், ஆழ்வார் இயற்றிய திருமாலை என்னும் நூலை அறிந்திடாதவர் பரமனாகிய திருமாலையே அறிந்திடாதவர்கள் என்பது. அப்படியானால் இந்த நூலுக்கு எவ்வளவு சிறப்பு பாருங்கள். பரமனாகிய திருமாலை அறிய விரும்புவோர் ஆழ்வாரின் திருமாலை என்னும் நூலை படித்தால் போதும் என்பது இந்நூலுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்று சொல்லலாம். காலை பொழுது விடுவதை இயல்பாக நம் காட்சிப்படுத்தும் அற்புதமான பாசுரங்களை உள்ளடக்கியதுதான் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள். ஒவ்வொரு பாடலிலும் காலை நேர இயற்கை காட்சிகளையும் வர்ணனைகளையும் காலை நேரத்திலே எழக்கூடிய சப்தங்களையும் அந்த அரங்கநாதருக்கு தெரிவித்து அவரின் திருமுகத்தை காண எத்துணை எத்துணை மக்களும் எத்துணை எத்துணை தேவர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் குறிப்பிட்டு அந்த திருமாலின் திருமுகத்தை காண்பதற்காக தரிசிப்பதற்காக வேண்டுகோள் வைக்கும்படி அற்புதமாக தன்னுடைய பாசுரங்களை பதிவு செய்திருப்பார் தொண்டரடி பொடியாழ்வார். அவருடைய சிறந்த நாமம் வாழ்க வாழ்க என்று இத்தோடு பதிவை முடிக்கிறேன். நன்றி.